வாங்க, இன்னைக்கு கௌதமி சமையலில் நாட்டுக்கோழி குழம்பு பார்க்கலாம். நாட்டுக்கோழி வந்து அவங்களே மஞ்சள் தடவி சுட்டு கட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம இப்போ குக்கரில் வேக வச்சிடலாம். மஞ்சள் பொடி நம்மளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 6 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா இது வந்து டக்குன்னு வேகாது, அதனால் குக்கரில் நம்ம வைக்கிறோம். குக்கரில் வச்சாச்சு. இப்போ நம்ம மசாலா வறுத்து அரைச்சிடலாம். மல்லி 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், வத்தல் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. 2 பட்டை இவ்வளோத்தையும் வறுத்து பொடி பண்ணிடலாம். பேன் ஹீட் ஆனதும் வத்தலை என்னென்ன சேர்க்க வேண்டாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. நல்லா வறுத்தாச்சு, எடுத்துடலாம். மல்லியை வறுத்துருங்க. சீரகம், சோம்பு, மிளகு, பட்டையும் சேர்த்துருங்க. வறுத்து எடுத்தாச்சு. ஆறுனதும் அரைச்சிடலாம். மிக்ஸி பவுல் எடுத்துருங்க, உள்ளே ஆட் பண்ணிடலாம். பவுலில் சேர்த்தாச்சு, அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா பவுடர் பண்ணியாச்சு. அதே பவுலில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சிடலாம். தேங்காவை அரைச்சாச்சு. மசாலா ரெடி. தேங்காய் அரைச்சி வச்சாச்சு. சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, அதான் நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லாயிருக்கும். 4 நாட்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். கறியை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாங்கி வச்சது எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யுங்க. நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் செஞ்சால் தான் நாட்டுக்கோழி குழம்பு நல்ல வாசமாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு விழுந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புல உப்பு கோழி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்ல வதங்கினதும் கோழி ஆட் பண்ணிடுங்க. தண்ணியோட சேர்த்துருங்க. வறுத்து அரைச்ச மசாலா சேர்த்துருங்க. தேங்காயும் சேர்த்துருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நல்லா கொதி வந்து வெந்துட்டு மசாலாலாம் கொத்தமல்லி இலைகள் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சமாக கருகப்பில் நம்ம சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.